சிம்பு, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு படத்தில் ஐ பர்சனலி ஃபீல் அருண் விஜய் இஸ் கோயிங் டு ஸ்டீல் த ஷோ. அருண் விஜய் நடித்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் துள்ளி தெரிந்த காலம். டிவியில் போடுவாங்க. எனக்கு அருண் விஜய ஜென்வினா பிடிச்ச ஃபஸ்ட்டு படம் தடையறதாக்க. தலையரை தாக்கக்கு அப்புறம் விக்டர் ரோல். நண்பா நண்பான்னு சொல்லி போட்டு தாக்கிட்ட பாத்தியா? ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் செக்க சிவந்த வானத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருந்துச்சுன்னா, செகண்ட் ட்ரெய்லரில் அதோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே போயிடுச்சு. அரவிந்த் சாமி ஒரு தாதா கேரக்டர், ஒரு ரவுடி கேரக்டர். சிம்பு இஸ் பிளேயிங் அ யங்கஸ்ட் ஃபாரின் ரிட்டர்ன் சன். அண்ட் விஜய் சேதுபதி இஸ் பிளேயிங் தட் க்ரூக்கட் காப் ரோல். இது எல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துருந்தாலும், இது எல்லாத்தையும் நான் வெறும் டீசர் ட்ரெய்லர் வச்சு தான் கெஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக தெரில. பட் பார்த்த வரைக்கும் அருண் விஜயோட கேரக்டர் தான் பயங்கர டீட்டெயில்டாக இருக்குது ட்ரெய்லரில். அவருக்கு ரெண்டு முகம் இருக்குக்கா, ஒன்று பாசமாக இருப்பார், நல்ல கவனிப்பார், ஆனால் அதுக்கு பின்னால் வேறே ஒரு முகம். பெரியவர் சேர் அது. அண்ணன்ட்டு சொல்லாதீங்க. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதாகவும் குழந்தைங்கள் இருக்கிறதாகவும் காட்டுறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியை ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணாருனாலே நம்மளுக்கு அந்த கேரக்டர் மேலே பயங்கர ஒரு பாண்டிங் வந்துடும். செம்ம ஃபிட்டாக இருக்காரு. அவர் செம்ம ஃபிட்டாக இருக்கிறதுனாலே அவர் என்ன ஆக்ஷன் சீன் பண்ணாலும் அந்த பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாஸ் ரோலில் ரிலேட்டபுளாக இமேஜின் பண்ண முடியுது அருண் விஜய். அந்த கேட்டு திறந்துட்டு வர ஷார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன், எல்லாமே ஏதோ பர்ஃபெக்டாக என்னமோ இந்த கேரக்டரில் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அருண் விஜய் கிட்ட எனக்கு ஒரு ரிலேட்டபிலிட்டியும் ஒரு மாஸ் ஃபீலும் வந்ததே இல்லை. தடையற தாக்கல லைட்டாக வந்துச்சு, பட் இருந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணவே முடியல. எப்போ பார்த்தாலும் ஒரு அருண் விஜய் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அருண் விஜயை தாண்டி ஒரு கேரக்டரை நான் பார்க்குறேன். I think he's given his best performance in this movie. I have a feeling movie mudinjona many people will discover Arun Vijay and become fans of him. I'm hoping the best for Arun Vijay because after years and years of hard work, I think he's finally getting his break. See you guys. Bye bye.